இரண்டாயிரத்து இருபதாம் நிதியாண்டில் பாரதிய ஜனதா கட்சியின் வருமானம் ஐம்பது சதவீதம் உயர்ந்திருப்பதாக குற்றம் சாட்டிய காங்கிரஸ் ராகுல் காந்தி தனிநபர் வருமானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளாா் மக்களாட்சி சீர்திருத்தங்களுக்கான சங்கம் என்கிற அமைப்பு இந்திய அரசியலில் நம்பகத்தன்மையை உறுதி செய்து தேர்தலில் பணம் ஆதிக்கம் செலுத்தப்படுவதை கண்காணித்து ஆண்டுதோறும் அறிக்கை வெளியிட்டு வருகிறது கடந்த நிதியாண்டில் அரசியல் கட்சிகளுக்கு கிடைத்த வருமானம் மற்றும் தேர்தல் செலவினங்களை ஆய்வு செய்து ஒரு அறிக்கை வெளியிட்டது அதில் பாரதிய ஜனதாவின் சொத்து மதிப்பு கடந்த நிதியாண்டில் மூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்று கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்திருப்பது தெரியவந்துள்ளது இதில் பெரும்பாலானவை தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடையாக கிடைத்திருக்கிறது இருபதாம் நிதியாண்டில் காங்கிரஸ் கட்சிக்கு இரண்டு கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது இது ஆண்டை விட அதிகம் இந்த பட்டியலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நாற்பத்தி நான்கு கோடி மூன்றாவது இடத்தில் உள்ளது ஆனால் இந்த கட்சி தேர்தலுக்காக எழுபத்தைந்து சதவீதம் செலவு செய்திருப்பது தெரியவந்துள்ளது பாரதிய ஜனதா காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய நான்கு தேசிய கட்சிகளும் தேர்தல் பத்திரங்களின் மூலம் மட்டும் மூன்றாயிரத்து இருபத்தி ஒன்பது கோடி ரூபாயை நன்கொடையாகப் பெற்று இருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிவித்துள்ள